இப்போ ஸ்கொயராக இருக்கிற இந்த சப்பாத்தியை நம்ம கொடுக்க போகிறோம். எத்தனை லேயராக வருது பாருங்கள், உள்ளுக்குள்ளே பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே லேயர் லேயராக வருது, பிச்சு பிரிஞ்சு. இப்போ சர்க்கிளாக போட்டோம் இல்லையா, இப்போ இதை பார்க்கலாம், நம்மளுடைய பரோட்டா மாதிரியே வருதுங்க. ஃபுல் லேயராக உங்களுக்கு நம்ம கடைக்கு போயிட்டு பரோட்டா வாங்கினா எப்படி வரும் அந்த மாதிரி வருது. இப்போ ஸ்கொயராக போட்டதை பார்க்கலாம். ஸ்கொயராக போட்டது பிரிக்கணும்னே அவசியம் இல்லைங்க, நீங்கள் பார்க்கும்போதே அப்படியே உங்களுக்கு லேயர் லேயராக அப்படியே பிரிஞ்சிட்டு வந்துருச்சு. இந்த பாலக் மரட்டை கூட தொட்டுக்க உங்களுக்கு ரைத்தா தயிர், ரைத்தா பூந்தி, சட்னி, ஊறுகாய் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நான் தக்காளி சட்னி எடுத்திருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசி சமையல். மணக்க மணக்க சமைக்கலாம், சுவைக்க சுவைக்க ருசிக்கலாம். இன்றைக்கி வீடியோவில் சப்பாத்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சப்பாத்தினா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அதே சமயத்தில் கீரை சாப்பிட சொன்னால் கண்டிப்பாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. 90% பசங்க கீரையை விரும்புறதில்ல. அந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்காக கீரையை இந்த சப்பாத்திக்குள்ளே மறைச்சி வச்சு கொடுங்க. கீரையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், நல்லா ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தியும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், பசங்களுக்கும் விரும்பி சாப்பிட்ற ஒரு சப்பாத்தியும் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் தெரியும். சப்பாத்தினா சாதாரண சப்பாத்தி இல்லை, பாலக்கீரையை சப்பாத்தியோடு சேர்த்து ஒரு பாலக்கீரை சப்பாத்தி எப்படி ஈஸியாக செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இது சூடாக இருக்கும்போதும் சரி ஆறுனதுக்கு அப்புறமும் சரி ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு சாஃப்டான சப்பாத்தி எவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக செய்கிறோம் அப்படின்றது இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சசி சமையல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டன் அடித்து ஆல் ஓகே கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்ககிட்ட வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாலக்கீரை ஒரு கட்டு அளவுக்கு எடுத்துருக்குங்க. இது கீரை மட்டும் தனியாக கிள்ளிட்டு பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு மூணு முறை தண்ணியில் நல்லா அலசிட்டு தண்ணி நல்லா வடிட்டோன்னு இந்த மாதிரி பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி இல்லாமல் வடிஞ்சிருச்சு, இப்போ கீரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது தனியாக எடுத்து வைங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் 400 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கோங்க. இதில் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் எடுத்துருக்குங்க. நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் பரவாயில்ல. அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குங்க. இது காரத்துக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க பாலக்கீரையை இப்போ சேர்த்துக்கலாங்க. தண்ணியெலாம் நல்லா வடிஞ்சிருக்கு. இப்போ இந்த கீரை மாவு எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம், முதல்ல அப்படியே கலந்து விடுங்க. எல்லா மசாலாவும் எல்லா இடத்துலையும் நல்லா படணும். அந்த மாதிரி ரஃப்பாக ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்க போகிறோம். தண்ணி முதலே அதிகமாக சேர்க்க வேண்டாங்க, ரொம்ப நீர்க்காயிட்டால் உங்களுக்கு கரெக்டாக வராது, அதுக்கப்புறம் மாவை போட வேண்டியது வரும். கீரை மட்டும்தாங்க கிள்ளியிருக்க, அதில் இருக்கிற காம்பு நீட்டாக வர தண்டு எதுவுமே போடலை. அந்த பாலை கீரை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் ரொம்ப இளம் தண்டாக இருந்தால் வேணும்னா சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சுங்க. எனக்கு ஏறத்தாழ 300 ml தண்ணி தேவைப்பட்டதுங்க. இப்போ எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து கொடுங்க. நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு, சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் வேணால் இப்படி அழுத்தி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 30 நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க. 15-30 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம், அதுக்கப்புறம் கழித்து பார்க்கலாம். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, எவ்வளோ சாஃப்டாக நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம சப்பாத்தி செய்யலாம்.
உங்களுக்கு தேவையான சைஸில் எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மாவில் ரஃப்பாக இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு நீங்கள் வேணுன்ற சைஸில் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இது ஃபுல்லாக அப்ளை ஆகிற அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்தா போதும். அரை ஸ்பூன், ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி. இப்போ ஃபுல்லாக அந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கார்னர்லாம் ஒன்றா சேர்த்துருங்க. கார்னர்லாம் ஒன்று சேர்த்ததுக்கப்புறமா அப்படியே ரவுண்டாக்கி விட்டுருங்க. இப்போ திரும்ப மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க லைட்டாக. நம்ம டிப் பண்ணுறதுனால உங்களுக்கு மேலே ஒட்டாமல் வரும். இப்போ ரவுண்ட் ஷேப்புக்கு தேய்ச்சி வச்சுங்க. இப்போ தவா நல்லா சூடாக இருக்குது. சூடான தவாவில் இப்போ நம்ம இதை சப்பாத்தி செஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ சுற்றி எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுருக்கோங்க. பார்த்து வேக வெந்து ரெடி ஆகிறதுக்கெல்லாம் நம்ம இன்னொரு சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் செய்யலாங்க. முக்கோணம், செவ்வகம், சர்க்கிள் அந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆகிட்டு வந்துருச்சுங்க. ஒன்று இது எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொன்று அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்க போகிறோம். சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாங்க. உங்களுக்கு தேவைன்னா பட்டர் கூட விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு சப்பாத்தி தேய்ச்சாச்சுங்க வட்டமாக. இப்போ மறுபடியும் அதே மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. திரும்ப இப்படி ஒரு மடிப்பு, இந்த பக்கம் ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு. முடிஞ்சிருச்சுங்க. இப்போ உங்களுக்கு நல்ல செவ்வக வடிவமாக கிடச்சிச்சு பாருங்கள். இப்போ மறுபடியும் மாவில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் பொறுமையாக அதே மாதிரி அதே ஷேப்பில் நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஸ்கொயராக கிடச்சிருச்சு. இப்போ மறுபடியும் நம்ம சப்பாத்தி செஞ்சு எடுத்துக்க போகிறோம். மறுபடியும் வட்டமாக தேய்ச்சாச்சுங்க. எண்ணெய் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ மடிக்கிற விதந்தாங்க மாறும். இப்போ ஆஃபாக மடித்தாச்சு. மடித்ததுக்கப்புறம் இந்த பக்கமும் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. மறுபடியும் இதை ஒரு மடிப்பு மடித்தாச்சுங்க. அவ்வளோதான். நீங்கள் லைட்டாக மாவு தூவி விட்டு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா முக்கோணமாக உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ மறுபடியும் அதே மாதிரி சப்பாத்தி செஞ்சு எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு பட்டர், நெய் எது வேணுனாலும் உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணுங்க. ரொம்ப சிம்லேயும் வைக்க வேண்டாம், ரொம்ப ஹையாகவும் வைக்க வேண்டாம். நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு எல்லா கார்னரையும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுங்க. நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப சூப்பராக சுவையாக டேஸ்ட்டாக ரெடி ஆகி வந்திருக்குங்க நம்மளுடைய பாலக் பரோட்டா. பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எப்படி லேயர் லேயராக பிரிஞ்சு வருது பாருங்கள். அப்படி எல்லா லேயரும் பிரிஞ்சு வருது. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. கீரையும் இந்த சாக்கில் உள்ளே போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் நம்ம சப்பாத்தி செஞ்சு எடுத்துக்க போகிறோங்க. இதே மாதிரி கேழ்வரகு
அப்புறம் முருங்கைக்கீரை இது ரெண்டுத்தையும் வச்சு ஒரு அடை ராகி அடை எப்படி செய்யறதுன்னு ரைட் சைடில் இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் சசி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.